डियर स्टूडेंट्स इतने नम्बर पाक सिविक्स सेकंड लेसन टू फेडरलिज्म फेडरलिज्म अब पाता नम्बर सिंह क्लास पढ़चर कूटाची अब अर्थम रे अलग मूणु गवर्मेंट सर कंट्री रन पड़ेदा कूटाची अब नम्बर पढ़चर फेडरलिज्म अब अद्क मीनिंग अब पाता फेडरलिज्म इज अ सिस्टम ऑफ गवर्मेंट इन विच द पवर इज डिवाइडेड बिटवीन ए सेंट्रल अथॉरिटी अंड वेरियस यूनिट ऑफ द कंट्री इतना मुख्यमा फेडरलिज्म कॉन्सेप्ट अब पाता इतना और सिस्टर गवर्मेंट वो रन पड़नों अब पाता वो रे सेंट्रल अथॉरिटी अद्की पल वे लेवल रेदा नम्बर फेडरलिज्म पाक फेडरलिज्म टाइप्स ऑफ गवर्मेंट रे टाइप प्रांग फेडरल इन यूनिटरी फेडरल अब पाता अभी अब पाता गवर्मेंट फार द एंटायर कंट्री अदा अम्म पाक गवर्मेंट कंट्री फुल फे अंट्रिया कंट्रोल पड़क पवरकूद गवर्मेंट अट द प्रोविंशियल ऑफ द स्टेट लेवल स्टेट लेवल इंडिया कंट्रोल पड़े अल्वकोदा फेडरल अत यूनिटरी अब वन लेवल ऑफ गवर्मेंट वर लेवल सेन्ट्रल मटम अंद सेन्ट्रल सब आर्डरी सब यूनिट वे फेडरलिज्म टाइप्स ऑफ गवर्नमेंट पातटोम फेडरल इन यूनिटरी अब पाता इतने कॉन्सेप्ट ना इन सोलें केटको फेडरलिज्म इज अ सिस्टम ऑफ गवर्नमेंट इन विच द पावर इज डिवाइडेड बिटवीन द सेंट्रल अथॉरिटी एंड वेरियस कॉन्स्टिट्यूशन यूनिटी ऑफ द कंट्री अदावद फेडरलिज्म अब सिस्टम अब और गवर्मेंट को और पवर डिवेड पड़ा अधिकार डिवेड पड़ा नम्बर इंडिया मादी और कंट्री वो परे कंट्री अब वर गवर्मेंटा रन पड़ मुड़ा रेडा प्रा टू लेवल और थ्री लेवल्स प्रा नम्बर पाक अद्कान की फैक्टर्स नया देर आर टू आर मोर लेवल टायर ऑफ गवर्मेंट रे अलग मूणाकूर लेवल गवर्मेंट रन पड़ला द पवर्स अंड फंक्शंस ऑफ द ईच टायर ऑफ गवर्मेंट इज स्पेसिफाइड अंड द गारंटी बै द कॉन्स्टिट्यूशन इतमी और अधिकार वो लेवल गवर्मेंट इतमी अधिकार अभी नम कॉन्स्टिट्यूशन स्पेसिफाई पड़ी कामचर अब अत सुप्रीम कोर्ट हैज बीन गिवन द पावर टू सेटल द डिस्प्यूट बिटवीन डिफरेंट लेवल ऑफ गवर्मेंट அதேமாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்கு சென்டருக்கு இந்த அதிகாரம் இருக்கு லோக்கல் லெவலுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் அதை பிரித்து காமிச்சிருக்காங்க அடுத்தது த சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஷேரிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி நம்ம ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய வருவாய் அந்த வருவாயை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லெவலுக்கு இவ்வளோ தூரம் ஸ்டேட் லெவலில் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு பவரை நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அப்பயே அவங்க எழுதி வச்சிருக்காங்க தேர் இஸ் எ மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் த அக்ரிமெண்ட் பிட்வீன் த கவர்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அக்ரிமெண்ட் இது மட்டும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரியான லெவலில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரூட்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் அது வந்து ரெண்டு ரூட் இருக்குது வழிகள் ஃபெடரலிசத்தோட வழிகள் ஒன்று கம்மிங் டுகெதர் இன்னொன்று ஹோல்டிங் டுகெதர் கம்மிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அதாவது ஈக்குவல் பவர் ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுக்குமே ஈக்குவல் பவராக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஹோல்டிங் டுகெதர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே பவர் வந்து ஒருத்தவங்களே சென்ட்ரலே வச்சுருப்பாங்க அவங்க அதிகாரத்தை பிரித்து கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ அது மாதிரி கம்மிங் டுகெதரில் பார்த்தோம்னா த ஸ்டேட் கம்மிங் ஆன் தர் ஓன் டு ஃபார்ம் த பிக்கர் யூனிட்டி இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இதெல்லாமே பவர் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது அடுத்து ஹோல்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட்டு the large country decided to divide its power between the constituent states and the national government அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா ஸ்பெயின் பெல்ஜியம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அதிக அதிகாரங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் பவரில் அதிக அதிகாரங்கள் இருக்கும் அந்த பவரை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஸ்டேட் லெவலுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இதுதான் இது ஒன்று சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க ஆனால் ஒரு இதுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அதுதான் இந்த ஹோல்டிங் கம்மிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கம்மிங் டுகெதரில் வந்து ஒரு அதிகாரம் வந்து ஈக்குவலான லெவலில் இருக்குது இதை தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் அதோட ரூட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரூட்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அடுத்து நம்ம பார்க்குறது த்ரீ டயர் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இப்போ மூணு லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்
அதுதான் நம்ம இந்தியா மாதிரி இருக்க கண்ட்ரி நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தது. அதில் ஃபஸ்ட்டு மூணு லிஸ்ட் பார்க்குறோம். ஒன்று யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். இந்த மூணு தான், அதாவது லோக்கல், இந்த மூணையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இட் இன்க்ளூட் த சப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் லைக் டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கம்யூனிகேஷன் அண்ட் கரன்சி. அஸ் வி நீட் a uniform policies of these matters throughout the country, the union government alone can laws relating to the subject mentioned to the union list. இது எல்லாமே நம்மளோட யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது நம்மளோட டிஃபென்ஸ், பாதுகாப்பு, ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்க், இது எல்லாமே நம்ம இப்போ சென்ட்ரல் போர்டில் தான் இது நம்ம மோஸ்ட்லி நம்ம வச்சுருக்கோம். அதனால் அது ஃபுல்லாக யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது. அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கண்டெயின் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட் லெவல் இம்பார்ட்டன்ஸ் லைக் போலீஸ், ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன். இது எல்லாமே நம்மளோட ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸ்டேட் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டேட் போர்டு எடுத்து நம்ம ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்குது. போலீஸ் தனி டிபார்ட்மெண்ட், ட்ரேடு, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. இது கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்க்ளூடிங் சப்ஜெக்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் டு போத் யூனியன் அண்ட் ஸ்டேட், இது ரெண்டுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ட்ரேட், யூனியன், மேரேஜ், அடாப்ஷன், இது எல்லாமே அதில் நம்ம குறிக்கக்கூடிய ஒரு. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ண கான்கரண்ட் லிஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி அந்த மாதிரி அந்த இப்போ எஜுகேஷன், மேரேஜ், இது எல்லாமே ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதுக்கான சட்டங்கள் உருவாக்கி அது பிரகாரம் தான் அதெல்லாம் செயல்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஹவ் இஸ் ஃபெடரலிசம் ப்ராக்டிஸ்டு, எப்படி இந்த ஃபெடரலிசத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நாலு இந்தியா வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முக்கியமாக நாலு வகையில் நம்மளோட ஃபெடரலிசத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று லிங்குஸ்டிக் ஸ்டேட் பாலிசி, செகண்ட் ஒன் வந்து லாங்குவேஜ் பாலிசி, தேர்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கொலானேஷன் கவர்மெண்ட். இது மூலமாக தான் நம்ம இந்தியா வந்து ரொம்ப திறமையான முறையில் நம்ம இந்தியாவில் ஃபெடரலிசம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன் 1947 த பவுண்ட்ரி ஆஃப் செவரல் ஓல்டு ஸ்டேட்ஸ் இந்தியா வே சேஞ்ச் த கிரியேட் த நியூ ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, 1947 தான் முதல்ல ஸ்டேட் பிரிக்கிறப்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த லாங்குவேஜ் பிரகாரம் தான் அதை பிரிக்கிறாங்க. அதாவது லிங்குஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மொழி அடிப்படையில் தான் நம்ம ஸ்டேட்ஸை நம்ம பிரிக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்கலாம் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா அப்படின்னு சொல்லி அந்த மொழி அடிப்படையில் பிரிக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நம்மளோட டெமோக்ரட்டி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இதை வந்து பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பவுண்ட்ரியை. அதுக்கடுத்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட் வந்து லாங்குவேஜ் பாலிசி, அது வந்து ஒரு மொழி கொள்கையை நம்ம கொண்டு வரோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அது நம்ம இந்தியாவில் வந்து 21 லாங்குவேஜ் இருந்தாலும் மெயினாக ஹிந்தி அப்படிங்கிறப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதனால தான் அதை அஃபீஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம கண்ட்ரி ரன் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்னா, இப்போ சென்ட்ரலில் ஒரே பார்ட்டி ஒரே கட்சி ஆட்சி பண்ணுச்சுன்னா அதே கட்சி ஸ்டேட்லேயும் இருந்துச்சுன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்கிறது இவங்க ஏற்றுக்குவாங்க, என்ன சொன்னாலும் சென்ட்ரல் என்ன சொன்னாலும் ஸ்டேட் போர்டு வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக போய்கிட்டே இருக்கும். இந்த பவர் மாறுறப்ப தான் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது அதோட நம்ம பார்க்குறது கொலானிஷன் கவர்மெண்ட். 1990 தான் இந்த கொலானிஷன் கவர்மெண்ட்டை பற்றி, என்னென்னா நம்ம ரீஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய ஸ்டேட்ஸில் அவங்க இருக்கிறதுனால அந்த கொலானிசம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட அந்த மத்திய அரசோட அதிகாரத்தை எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ஹாவ் டூ ஆர் மோர் டயர் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் பட் த வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா கெனாட் பி ரன் ஒன்லி த்ரோ தீஸ் டூ டயர்ஸ் ஸோ தர் வாஸ் அ நீட் ஆஃப் அனதர் டயர் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ என்ன சார், நம்ம இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் வந்து ரெண்டு கவர்மெண்ட் வச்சு அவங்களால இது பண்ண முடியல, அதனால மூணாவதாக ஒரு கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த டீசென்ட்ரலைசேஷன். அதாவது மத்தியமாக இருக்கதை பிரிக்கிறாங்க அவங்க. சம் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் அஸ் லார்ஜ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் யூரோப். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடவே, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து
யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடியது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு ரெண்டு ஸ்டேட் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால மூணாவதான் ஒரு லோக்கல் பாடி ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறக்காக ஒன்று. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால்னு பார்த்துக்க, நம்ம உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் வந்து ரஷ்யாவில் இருக்கிறதோட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவோட பாப்புலேஷன் வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்களோட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நாடையே நம்ம ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணாமல் பண்ணுறோம். அந்த மாதிரி தான், ஸோ வென் த பவர் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கிவன் டு த லோக்கல் கவர்மெண்ட், இட் இஸ் கால்டு டீசென்ட்ரலைசேஷன். அந்த மாதிரி அது ஒரு அதிகாரத்தை மத்திய அரசும் மாநில அரசும் தவிர அது ரெண்டாலையும் பகிர்ந்துக்க முடியாத மீதமுள்ள அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்காக தான் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதுதான் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லோக்கல் கவர்மெண்ட் எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் 1992 தான், 73 அண்ட் 74 அமெண்ட்மெண்ட். இதில் இது மூலமாக தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டை அவங்க கொண்டு வராங்க. சரி, அந்த லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பஞ்சாயத்து ராஜ் விஷயம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத், பிளாக் சமிதி, ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி மூணு லெவலாக பிரியுது. ஃபஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈச் வில்லேஜஸ் ஆர் இ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் ஹாவ் த கிராம பஞ்சாயத் ஆர் வில்லேஜ் பஞ்சாயத். இப்போ ஒரு கிராமமோ இல்லை ஒரு நாலஞ்சு கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதியவோ நம்ம பஞ்சாயத் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பிளாக் சமிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிராம பஞ்சாயத்துக்கள் குரூப், இந்த ஒரு சில நிறைய இந்த கிராம பஞ்சாயத்துகள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் பிளாக் சமிட் அல்லது மண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மேண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஜில்லா பரிஷத். ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறப்ப ஆல் த சமித் இந்த டிஸ்ட்ரிக்ட் டுகெதர் ஃபார்ம் த ஜில்லா. இந்த அதுக்கப்புறம் இந்த கிராமங்கள்லாம் குரூப்பாக சேர்ந்து இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்டாக உருவாக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை தான் நம்ம ஜில்லா பரிஷத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் ஸ்மால் டவுன்ஸ் கால்டு முனிசிபாலிட்டி. அதுக்கு ஹெட் யாருன்னு சொன்னால் முனிசிபல் சேர்மன், சேர்பர்சன். அடுத்து பிக் டவுன் வந்து கால்டு முனிசிபல் கார்பரேஷன், அதுக்கு ஹெட் யாருன்னு சொன்னால் மேயர். இப்போ நம்ம மாதிரி ஏரியா வந்து முனிசிபாலிட்டி நம்ம சொல்கிறோம், திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கார்பரேஷனுக்கு ஹெட்டாக இருக்கவர் மேயரு, முனிசிபாலிட்டி ஹெட்டாக இருக்கவர் சேர்பர்சன். அதான் நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷனில் நம்ம இந்த மாதிரி பர்சன்ஸ் மேயர்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட்லேயும் 1/3 ஆஃப் ஆல் த பொசிஷன் ரிசர்வ்டு ஃபார் உமன், பெண்களுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, மூணில் ஒரு பகுதியை போஸ்டிங் வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கேன் கிரியேட்டட் ஈச் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடக்கக்கூடிய இந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு நம்ம அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு எலெக்ஷன் டேட்டை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதில் அதுங்க செட் பண்ணுறாங்க. இதோட செகண்ட் சிவிக்ஸில் லெசன் 2 முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மூணு லெசன் நடத்தியாச்சு. இந்த மூணு லெசனை நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. படித்தா இதை திரும்ப நம்ம ரிப்பீட்டாக நடத்த முடியாத ஒரு லெசன் எல்லாமே. அதனால் புக் இல்லாதனால இதையும் ஒரு நோட்டில் அப்படியே அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. எழுதி முடித்தோடனே நம்ம அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்க்கணும்.